ஓம் சக்தி ஓங்காளி சரணம் ஓம் ஆதி குருவே சரணம். இன்னைக்கு சூலாயுத அம்மா குழந்தைங்களா என்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கு சூலாயுதம் இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவார். அம்மா எங்களுக்கு வீடியோஸ் மூலமாக அருள்வாக்கு யூடியூப்பில் சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்குமே தெய்வ குழந்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. எல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அருள்வாக்கு என்பது ஆலயம் தேடி வருவது. ஆலயம் தேடி நீங்கள் வந்தால் தான் அந்த ஆலய தரிசனத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை பக்தராக நீங்கள் தான் தரணும். அருள்வாக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லிட முடியும். ஆனால் ஆன்மீகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை கொடுக்கும்போது தான் நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கலாம், நம்மளை நாடி வர்றவங்களும் நல்லா இருக்கும். சரியாம்மா, உங்களுக்கு 1000 குறைகள் இருக்கும். நீங்கள் அம்மாவை தேடி வரும்போது உங்களுக்காகவே இந்த சூலாயுதம்மனா இங்கே நான் அருள்வாழ்ச்சி வர்றேன். உங்கள் குடும்ப கஷ்டம் எதுவாக இருந்தாலும் என்னோடய கஷ்டமாக அதை நான் எடுத்து உங்களை உட்கார வச்சு அதுக்கான சில பரிகாரங்களை நடத்தி தான் உங்களை நான் வாழ வைக்க முடியும். எல்லா மக்களும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கலியுகத்தில் இன்றைக்கி யூடியூப்பில் அருள்வாக்குங்கிறது ஒரு சிறப்பாக போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். தெய்வம் என்னைக்கும் தெய்வம்தான், மனுஷன் என்னைக்கும் மனுஷன்தான். தெய்வம் கருவறையில் தான் இருக்கும், மனுஷன் இந்த உலகத்தில் அவங்கவுங்களுக்கான வீடுகளில் இருந்து வர்றீங்க. அந்த இடத்துக்கு ஒரு வீடுங்கும் பொழுது அந்த இடத்துல நாம் ஒரு தெய்வத்துக்காகவே வாழ்கிறோம்னு சொல்ல முடியாது. அந்த வீடுகளில் நமக்கான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் கருவறை என்பது கடவுளுக்குரியது. அதை நீங்கள் யூடியூப்பில் கேட்கக்கூடாதுமா. என்னோடய அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு தடையை தாண்டி வரணும்னா அம்மாவை பார்க்க வரணும், எங்களால் வர முடியலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அம்மாவை பார்க்க வர்றதுக்கு ஒரு தடை இருக்குதுன்னா இன்றைக்கி குருநாளில் சூலாயுதம்மன் அருள்வாக்கு படி அம்மா சொன்ன அருள்வாக்கில் இந்த உலகத்தில் இருக்க எங்களை நாடி இருக்க குழந்தைங்கள்லாம் கண்ணீரும் வேதனையும் இருக்காங்க. அவங்க குறைய தீர்க்கணும்னா எங்களை நாடி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தடை வந்தால் அந்த தடையை உடைக்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே அருள்பாளித்து சூலாயுதம்மா பக்த கோடிக்கு குறைய போக்கி வர்றாங்க. இதில் தடைப்படுற மக்களுக்கு அதிகாலை எழுந்து சூரியன் உதயமாகறதுக்கு முன்பு எழுந்து நீராடி ஒரு தேங்காயை எடுத்து அதோட முனையெல்லாம் பிச்சு தூரம் கழித்து வச்சுட்டு அதில் ஒரு சூடத்தை நீங்கள் ஏற்றி சூரிய பகவான் உதிக்கிற கிழக்கு புறமா நின்று உங்கள் தலையை சுற்றி ஒரு முச்சந்திலேயோ இல்லை ஒரு விநாயகர் பகவான் இடத்துலையோ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அம்மாவை தேடி வர்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனப்புறம் உங்கள் வாழ்வை வெற்றி அடைகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஓம் சக்தி சரணம், ஓம் சூலாயுதம்மா சரணம்.